எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பெஸ்ட் அண்டர் ரேட்டட் அனிமேஷன் மூவி. அண்டர் ரேட்டட் அனிமேஷன் மூவினா நம்ம ஊரில் அவ்வளோ ரெக்கக்னைஸ் ஆகாத அனிமேஷன் மூவிஸ். ஸோ வா நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற படம் மான்ஸ்டர் வர்சஸ் ஏலியன்ஸ். இந்த படம் 2009 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட IMDb ரேட்டிங் 6.4. நம்ம எர்த்தில் ஒரு மீட்டராய்ட் விழுந்ததுக்கப்புறம் சூசன் மர்ஃபி என்ற ஒரு பொண்ணு அவளோட கல்யாண நாள் அன்றைக்கே ஒரு ஜாயிண்ட்டாக மாறிடுறாள். அதனால் அவளை ஒரு மான்ஸ்டர் டீமில் சேர்த்துறாங்க, ஒரு ஈவில் ஏலியன் கிட்டலேருந்து எர்த்தை காப்பாற்றுறதுக்கு. இந்த படத்தில் எப்படி ஒரு மான்ஸ்டர் ஒரு டீம் எர்த்தை காப்பாற்றுது, அவங்கக்குள்ளே நடக்கிற காமெடி, அண்ட் எப்படி சூசன் திரும்பியும் ஒரு நார்மல் பொண்ணாக மாறுறாளா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட கதை. நம்ம லிஸ்ட்டில் அடுத்து பார்க்க போகிற படம் ரோபோட்ஸ். இந்த படம் 2005 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட IMDb ரேட்டிங் 6.3. இந்த படத்தில் நம்ம ஹீரோ ரோட்னி ஒரு ஜீனியஸ் இன்வென்டர். அவனோட இன்ஸ்பிரேஷன் பிக் வெல்ட், ஒரு மாஸ்டர் இன்வென்டரை மீட் பண்ணுறதுக்கு தி சிட்டி, அதுக்குள்ளே போகிறான். ஆனால் அந்த சிட்டிக்கு போனதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரியுது இந்த சிட்டி ஒரு பர்ஃபெக்ட் சிட்டி இல்லைன்னு. அதுக்கப்புறம் எப்படி அவன் அவனோட இன்ஸ்பிரேஷனாக இருக்கிற பிக் வெல்டை பார்க்குறானா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் அந்த ரோபோட்டோட இன்வென்ஷன்ஸ் அதெல்லாம் ரொம்ப நல்லா காமிச்சிருப்பாங்க. ப்ளஸ் ஒரு ரோபோட் எப்படி ஹியூமனாக போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில், அதெல்லாம் ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிற படம் சிங். இந்த படம் 2016 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட IMDb ரேட்டிங் 7.1. இந்த படத்தில் பஸ்டர் மூன் ஒரு தேட்டர் ஓனர், பட் அந்த தேட்டர் லாஸில் போகிறதுனால அந்த தேட்டரை எப்படியாச்சும் காப்பாற்றணும். அதனால் ஒரு லாஸ்ட் ட்ரைக்காக ஒரு பெரிய சிங்கிங் காம்படிஷனை ஆர்கனைஸ் பண்ணுறாரு. அந்த சிங்கிங் காம்படிஷனோட ஃபைனலிஸ்டாக ஒரு மவுஸ், எலிஃபேண்ட், பிக், கோரிலா அண்ட் போர்க்கோபைனாக வருவாங்க. இந்த காம்படிஷனால் அவனோட தேட்டரை அவனால் காப்பாற்ற முடிஞ்சதா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு மியூசிக்கல் மூவி, அதனால் இதில் மியூசிக் அண்ட் சாங்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். ப்ளஸ் அந்த ஃபைனலிஸ்ட், அஞ்சு ஃபைனலிஸ்ட்டும் அஞ்சு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அதை ரொம்ப நல்லா காமிச்சிருப்பாங்க. எப்படி அனிமல்ஸ் ஒரு ஹியூமன்ஸாக பிஹேவ் பண்ணுறாங்க, அதுவும் இந்த படத்தில் ரொம்ப நல்லா காமிச்சிருப்பாங்க. நம்ம வீடியோவில் அடுத்து பார்க்க போகிற படம் ராக் டாக். இந்த படம் 2016 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட IMDb ரேட்டிங் 5.9. இந்த படத்தில் நம்ம ஹீரோ போடி ஸ்னோ மவுண்டன் வில்லேஜோட ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் காட் டாக். அவனோட அப்பாவுக்கு அப்புறம் அந்த காட் டாகாக இருக்கிற வேலை இவனுக்கு தான் வரப்போகுது. ஆனால் ஒரு நாள் வானத்துலேருந்து விழுற ஒரு ரேடியோ போடி கையில் கிடைக்கிது. அந்த ரேடியோவில் பாட்டு கேட்கறதுனால அவனோட பேஷன் மியூசிக்கில் தானே கண்டுபிடிக்கிறான். அதுக்கப்புறம் வில்லேஜ்லேருந்து எப்படியாச்சும் சிட்டிக்கு போய் ஒரு பெரிய மியூசிஷியன் ஆகணும்னு கிளம்பிட்டு சிட்டிக்கு வரான். அதுக்கப்புறம் அவர் மியூசிஷியனாக ஆறானா இல்லையா, அதுதான் இந்த படத்தோட கதை. நம்ம லிஸ்ட்டில் கடைசியாக பார்க்க போகிற படம் 49. இந்த படம் 2017 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட IMDb ரேட்டிங் 6.7. ஒரு சாஃப்ட் ஹார்ட்டட் புல் 49 கேசா டி டோரோன்னு ஒரு புல் ட்ரெயின் பண்ணுற இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிறான். எதுக்குன்னா அவங்களோட அப்பா ஒரு புல் ஃபைட்டுக்கு போயிட்டு திரும்பி வராதனால. அங்கேருந்து எஸ்கேப் ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன பொண்ணு 49 கண்டுபிடிக்குது. கண்டுபிடிச்சிட்டு 49 அதை தான் வளர்க்குது. ஒரு பெரிய புல் ஆனதுக்கப்புறம் 49 ஒழுங்காக சிட்டிக்குள்ளெல்லாம் சுற்ற முடியாது. எதுக்குன்னா அவன் பார்க்குறதுக்கே ரொம்ப பெரிய ஒரு புல்லாக இருப்பான். அதுக்கப்புறம் சில பிரச்சனைனால திரும்பியும் 49 அந்த ட்ரைனிங் சென்டருக்கு போகிறான். அதுக்கப்புறம் அவன் லைஃப்பில் என்ன நடக்குது, அதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் அந்த பொண்ணு அதுக்கப்புறம் இந்த புல் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற பாண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த லிஸ்ட்டில் இருக்கிற சில படம் ஃபேமஸ் ஆச்சு, சில படம் ஃபேமஸ் ஆகலை. ஆனால் இதில் லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா படமும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.